தைராய்டு இருந்தா அதை எப்படி இயற்கையாக சரி செய்வது? தைராய்டுக்கு என்ன காரணம் கேட்டா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கால்சியம் ஒழுங்கா ஜீரணம் ஆகாததுதான் காரணம் பார்த்தோம் இல்லைங்களா. என்ன பண்ணணும் இங்க பாருங்க, யாருக்கு தைராய்டு இருக்கோ நல்லா கேட்டுக்கங்க, மாசத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நல்லெண்ணெய உடம்பெல்லாம் தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சா தைராய்டு குணமாயிடும். ஏன் தெரியுமா? அதாவது இங்க பாருங்க, சூரிய வெளிச்சத்துல ப்ரோ விட்டமின்னு பொருள் இருக்கு, ப்ரோ விட்டமின் டி. அது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது தோல் வழியா உள்ள போந்து விட்டமின் டியா மாறுது. அது 125 D3 ஒரு ஹார்மோனை சுரக்கும். அது சுரந்தா தான் தைராய்டு ஒழுங்காக வேலை செய்யுங்க. அதுக்கு சூரிய வெளிச்சம் வேணும், அதை கொடுக்கறது நல்லெண்ணெய் குளியல். நீங்கள் பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, இத்தாலியெல்லாம் போனீங்கன்னா அங்கே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, சன் பாத் எடுப்பாங்க, சூரிய வெளிச்சத்தில் படுத்து கிடப்பாங்க. ஏன் தெரியுமா, அந்த ஊரில் எல்லாம் 9 மாதத்துக்கு சூரியனே வராது, ஒரு 2-3 மாதத்துக்கு வரும். வந்தால் எல்லாம் அவுத்து போட்டு படுத்துருவாங்க. பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும், என்ன இப்படி படுத்துக்கிறாங்க. ஏன்னா அங்கே அப்படி படுத்தா தான் 9 மாதம் உயிர் வாழ முடியுங்க. அப்படி சூரிய வெளிச்சத்துலேயே படுத்தே கிடப்பாங்க, சன் பாத். நம்மளும் அங்கே போகிறாங்க இல்லையா, அதை பண்ணுறதே இல்லை, கூச்சப்பட்டுட்டு அது நமக்கு தேவையில்லை. கலாச்சாரம் பேசிட்டு பண்ணுறதில்லை, அப்போ வியாதி வந்துடுது. அந்த நாட்டுக்கு போனால் அந்த கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அங்கே சூரிய வெளிச்சல் படுத்தா தான் அங்கே காப்பாற்ற முடியும், இல்லைன்னா என்ன வியாதி வந்துடும். புரிஞ்சுக்கங்க என்ன சொல்ல வரேன்னா, 3 மாதத்துக்கு இருக்கா இல்லை 1 மாதத்துக்கு இருக்கா உடம்பெல்லாம் நல்லெண்ணெய் வச்சு குளியுங்கள், அப்பொழுது தைராய்டு குணமாக்கப்படுகிறது. ரெண்டாவது, தினை அரிசி, எள் எண்ணெய், கருவேப்பிள்ளை, புதினா, கொத்தமல்லி, கம்பு, ராகி, சோளம், இதெல்லாம் தைராய்டுக்கான மருந்து. மறுபடியும் சொல்கிறேன், தினை அரிசி, எள் எண்ணெய், ஒரிஜினல் எள் எண்ணெய், சீசம் ஆயில், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கீரை, எல்லா கீரையும், கேரட், இதெல்லாம் தைராய்டுக்கான மருந்து இருக்கிற இயற்கை உணவுகள். இதையெல்லாம் நிறைய சேர்த்திக்கலாம், அப்போ நம்ம தைராய்டு குணமாகும். அடுத்தது, சூரிய வெளிச்சத்துக்கு போகணுங்க. சில பேர் ஆஃபீஸ்லேயும் ஏசி, வீட்லேயும் ஏசி, எல்லா இடத்துலையும் ஏசி வச்சுக்கிறீங்களா? அப்போது எல்லாம் அடைச்சி வச்சுருக்கிறோமா, சூரிய வெளிச்சம் வர்றதே இல்லை. சூரிய வெளிச்சம் உடம்புல பட்டாவே தைராய்டு குணமாயிரும். ஸோ புரிஞ்சுக்கங்க, தைராய்டு குணமாகணும்னா சூரிய வெளிச்சம், எண்ணெய் குளியல், ஆயில் பாத், நான் சொன்ன அந்த பொருளெல்லாம் சாப்பிட்டு வரும்பொழுது, நம்ம டெக்னிக் பிரகாரம் சாப்பிடும் பொழுது எப்பேற்பட்ட தைராய்டும் கண்டிப்பாக குணமாகும்.